ஹரியானா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி உள்ளிட்ட ஏழு முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் அறிவித்துள்ளது ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் ஏழு முக்கிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் என்றும் ஐநூறு ரூபாய் விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும் கார்கே உறுதி அளித்தார் हम रहेंगे हमारी सरकार आने के बाद 500 रुपए गैस सिलेंडर के लिए हम देंगे और मोदी जी की सरकार बढ़ाते जाती है लेकिन हम उसको घटाते जाएंगे முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கார்கே தெரிவித்தார் போதையற்ற ஹரியானா மாநிலம் உருவாக்கப்படும் என்றும் இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் கார்கே தெரிவித்தார் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயத்திற்கான சட்ட அங்கீகாரம் அளிக்கப்படும் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்